உங்களோடு ஒரு நிமிடம். இன்றைய வாசகங்களின் மையக்கருத்தும் கோவில்தான். இஸ்ராயல் மக்கள் பிற இனத்தவரிடமிருந்து கோவிலை கைப்பற்றி அதை தூய்மைப்படுத்தி விழா கொண்டாடுகின்றார்கள். இயேசுவோ நற்செய்தியில், என் தந்தையின் இல்லத்தை கள்வர்களின் குகையாக்காதீர்கள் என்று கூறி கோவிலை தூய்மைப்படுத்துகின்றார். தமிழ் மரபில் நெஞ்சகமே கோயில், நினைவே வசந்தம், அன்பே மஞ்சனநீர் என்று தாய்மானவர் பாடுகின்றார். உள்ளத்தை கோயில் என்று சுட்டுகின்றார். இந்த உள்ளம் என்னும் கோயிலை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் ஆன்ம சோதனை என்ற ஒரு மரபு உண்டு. அதாவது, அன்றைய நாளின் செயல்பாடுகளை நாம் மீண்டும் மறு ஆய்வு செய்தல், மனம் வருந்துதல், திருந்துதல், சரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தல். நெஞ்சம் என்னும் கோவிலை தூய்மையாக வைத்திருக்க இந்த ஆன்ம சோதனை மிக அவசியமாக கையாளப்படுகிறது. அன்பு இறைவா, அன்றாடம் தன் வாழ்க்கையில் வருந்தி திருந்தி இன்று உம்மிடம் வந்தடைந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம்.